வணக்கம். நான் ஆறாவது வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் தமிழடியார். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மக்கள் தலைவர் காமராஜன். இன்றைய விருதுகளுக்கு அன்றைய பெயர் விருதுப்பட்டி. 1903 ஜூலை 15 பிறந்தார் காமராஜன். அப்பா குமாரசாமி, தேங்காய் வியாபாரி. அம்மா சிவகாமி. இவர்களுடைய குலதெய்வத்தின் பெயர் காமாட்சி அம்மன். அதனால் பிள்ளைக்கு காமாட்சி என்று பெயர் வைத்தார்கள். சிவகாமியோ எப்போதும் பிள்ளையை செல்லமாக ராஜா என்றே அழைத்தார். காமாட்சியும் ராஜாவும் கலக்க காமராஜர் ஆகிவிட்டார். காமராஜருக்கு ஒரு தங்கை உண்டு. அந்த தங்கையின் பெயர் நாகுமார். விருதுப்பட்டியில் திண்ணைப்பள்ளி நடத்தியவர் வேலாயுதம். அவரிடம்தான் காமராஜர் முதலில் படித்தார். பிறகு ஏனாதி நாயனார் வித்யாசாலை, பிறகு சத்திய வித்யாசாலை. படிக்கும் காலத்திலேயே சுதந்திர போராட்ட கூட்டங்களுக்கு போக ஆரம்பித்துவிட்டார். அதன் விளைவாக படிப்பை 6 வகுப்போடு நிறுத்திவிட்டு மாமன் துணிக்கடைக்கு வேலைக்கு அனுப்பினார்கள். அங்கும் காமராஜரின் கவனம் அரசியல் நோக்கியே போனது. காமராஜரின் இன்னொரு மாமன் திருவனந்தபுரத்தில் மரக்கடை வைத்திருக்கிறார். அங்கும் அனுப்பினார்கள். ஆனால் காந்தியின் காங்கிரஸ் காமராஜரை துரத்தியது. பத்திரிகை புத்தகங்களை காமராஜர் தேடி தேடி படித்தார். சொந்த முயற்சியில் ஆங்கிலம் கற்றார். கேரளத்தில் இருந்த கொஞ்ச காலத்தில் மலையாளத்தையும் கற்றுக்கொண்டு விட்டார். தெலுங்கும் தெரியும், இந்தியும் பேசுவார். நாடாளுமன்றத்தில் அவர் ஒரு முறை ஆங்கிலத்தில் உரையாற்றியதை மாசற்ற ஆங்கிலம் என்று புகழ்ந்து எழுதியது இந்து ஆங்கில நாளிதழ். ஆனாலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி என்ற முறையில் மாநாடுகளை பேசும்போது தலைவர்கள் பேசுவது என்னவும் தமிழில் தான், கையெழுத்தும் தமிழில் தான். தமிழக காங்கிரஸில் சத்தியமூர்த்தி, ராஜாஜி என்னும் இரு மையங்கள் இருந்தன. முதல்வராக ஆட்சியை ராஜாஜி வைத்திருந்தாலும் கட்சி தன் வசம் வைத்திருந்தார் சத்தியமூர்த்தியின் சீடரான காமராஜர். ராஜாஜி குலகல்வி திட்டத்தை அறிவித்த போது கடும் எதிர்ப்பு உருவானது. காலையில் பள்ளியில் படிப்பு, மாலையில் அவரவர் குலகல்வியை மேற்கொள்வது எனும் முறை இது. எதிர்ப்பை எதிர்கொள்ள பதவி விலக முடிவெடுத்தார் ராஜாஜி. இந்த இக்கட்டான சூழல்தான் காமராஜரை